எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபீஸ். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் என்னென்னா, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் ரெசிபி பார்க்குறீங்க, சாமியை பற்றி நான் நிறைய போடுறேன். ஸோ என்ன சேனல்ஸ் வந்து இது வரைக்கும் நான் எதுவுமே என்னை பற்றி நான் பர்டிகுலராக எதுவுமே இது வரைக்கும் கொடுக்கல. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு சின்ன இன்சிடெண்ட், யூடியூப்பில் வந்து ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் அந்த கிறிஸ்டின் அந்த இது அந்த மாதிரி வரும்போது அதுக்கு மட்டும் நான் கொடுத்துருப்பேன். பட் என்னை பற்றி நான் முழுசாக இது வரைக்கும் நான் சேனலில் வந்து பண்ணது கிடையாது, என்னை பற்றி நான் எதுவுமே சொன்னதும் கிடையாது. ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் என்னை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் ஜாப் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் வந்து இப்படி பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் காசு, அந்த மாதிரி மென்டாலிட்டியில் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் சேனல் அக்டோபர் மாதம் லாஸ்ட் 29ஆம் தேதி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற ஓப்பன் பண்ணி இந்த எல்லாம் நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்து எடுத்து சேனல் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு போகும்போது எனக்கு ரொம்ப பாபா பிடிச்சதுனால, ஸோ பாபாவுடைய நம்ம கோயில் அலங்காரம் தான் ஃபஸ்ட்டு நான் போட்ட அக்டோபர் மாதம் வீடியோ, அதுதான் ஃபஸ்ட்டு அக்டோபர் லாஸ்ட்டில் தொடங்கினேன். அப்புறம் நவம்பரில் இருந்து அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மாதம் விட்டுட்டேன், போடவே இல்லை, வீடியோவே போடலை. சரி, அப்புறம் என்ன பண்ணேன்னா, அகெயின் இங்கே வந்துட்டு பாண்டியில் இருந்துட்டு இங்கேருந்து மஸ்கட் போயாச்சு அகெயின். ஏன்னா பசங்க அங்கே தான் படிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அங்கே தான் ஒர்க்கு. ஸோ திருப்பி அகெயின் மஸ்கட்டுக்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ ஆகுது ஒர்க்கு, அவருடைய ஒர்க்கு. பசங்க ஹஸ்பண்ட் ஜாப்க்கு போயிடுவாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த ஒய்ஃப் பாவம், அவங்க வீட்டில் என்ன மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கணும், எவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியும், யூடியூப் பார்க்க முடியும், என்ன பார்த்தாலும் சரி, எங்கேயாவது வெளியே போனால் கூட எவ்வளோ நேரம், ஒரு 1 ஹவர், 1/2 ஹவர், 3/4 மணி நேரம், 2 மணி நேரம், அவ்வளோதான் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, ஒரு நாள் அப்படி இருக்கலாம், ஓகே இன்னொரு நாள் அப்படி இருக்கலாம், ரெகுலராக நம்மளால் அப்படி இருக்க முடியாது. ஸோ அப்போ நான் நினச்சேன், ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், அது மாதிரி நம்மளுக்கு அந்த கதை பேசுகிறது, இந்த வெட்டியாக உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ நான் நினச்சேன் அப்போது ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் லாஸ்ட்டில் இருந்தால் நான் என்னுடைய வீடியோவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், சரி போடுவோம் நவம்பரில் இருந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, அந்த மாதிரி என்னுடைய கணக்கு. ஸோ அந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம் அதை நம்ம அப்லோட் பண்ணுவோம். இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதும் இப்படி தான், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னா கூட 7 நாள் 7 வீடியோ. இந்த 7 நாள்னு சொல்லும்போது நடுவில் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு, எப்படின்னா 7 நாளும் நம்மளால் கரெக்டாக போட முடியுமா, ஒரு நாள் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. பட் அப்புறம் யோசித்தேன், ஓ இருக்கும்போது போடுவோம் இல்லையா பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் 7 வீடியோன்னு சொல்கிற கணக்கில் போட்டுட்ருந்தேன், போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டச்சில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் குறையுது, காண்டாக்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் குறைச்சாச்சு, அப்படியே போகுது. அப்புறம் அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே தலைகீழ மாறியாச்சு, ஆப்போசிட். எப்படின்னா அங்கே இருக்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், நிறைய ரெசிபிஸ் பண்ண முடியும், அந்த க்ளீனிங் இருக்கும், அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி எடுத்து. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டோட்டலாகவே அப்படியே சேஞ்ச் ஆகுது, அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன சொல்கிறதுன்னா நம்மளுக்கு அங்கே ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்கும், இங்கே அது கிடையவே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நைட்டு படுக்க போகிற வரைக்குமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கு. ரொட்டீனாக கேட்கலாம் என்ன மேம் வேலை இருக்குதுன்னு, உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும் வேலை எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி வேலை நிறைய இருந்துகிட்ருக்கு. அப்புறம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கப்புறம் இங்கே என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எனக்கு ஒமானில் உள்ள வீடியோஸ் தான், ஒரு 50-60-70 வீடியோ கிட்டே போட்டிருப்பேன். அந்த 70 வீடியோவுமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 70-100 இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில இருக்கும். அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை எப்படி வந்து எடுத்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறது அது தெரியாது. அப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, ஒரு 5-6 வீடியோ வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், ஏன்னா எல்லாத்துக்குமே ஹஸ்பண்ட் கிட்டே போய் கேட்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது.
அவர் சொன்னார், நீ இதெல்லாம் ஸ்டாப் பண்ண உன்னால் முடியாது, எனக்கு எதுவும் தெரியல. ஸோ நீ வீடியோ எடுக்கிற, எடிட் பண்ண தெரில, ஒன்றும் தெரில. ஸோ நீ ஸ்டாப் பண்ணேன். அப்போ பார்த்தேன், இன்னுமே இவர்கிட்ட போயிட்டு எடிட் பண்ண சொல்லி கொடுக்கக்கூடாது, நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண, ஹஸ்பண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நீ பண்ணு, சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணு, அவ்வளோதான். அதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் போனோன்னா நீ அதை ஸ்டாப் பண்ணிடு, வேணாம், ஒன்றும் வேணாம். அதுதான் அவர்கிட்டேருந்து வர பதில். நான் பார்த்தேன், இனிமேல் எதுக்கும் போகக்கூடாது, நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து எடிட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நானே ஓனாக ஒரு 8வது வீடியோவிலேருந்து எடிட் பண்ண கற்றுக்கிட்டேன். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ், இப்போ இருக்க வாய்ஸ் அப்போ கிடையாது. நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பாருங்கள், அப்படியே டல்லாக வணக்கம் பிரின்சிடு, ஸோ அந்த மாதிரி அது அப்படியே வரும், வாய்ஸ் ரொம்ப டவுனாக இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லை வாய்ஸ் ரொம்ப பேசுகிற மாதிரி பேசாத, கொஞ்சம் நல்லா லவுடாக பேசி இது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, ஸ்பீக்கரு அந்த மைக் செட் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்தது வந்து ஒன்லி ஃபோனை கையில் வச்சுட்டு இப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ராப்பராக பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் எனக்கு அந்த 10th வீடியோவிலேருந்து தான் அப்படியே போச்சு. இந்த வாய்ஸ் குறைஞ்சிது, நான் அப்போவுமே வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்தது, நிறைய கமெண்டில் வரும், வாய்ஸே கேட்கல அப்படின்லாம் வரும். இல்லை நம்ம ஃபோனில் கரெக்டாக தானே கேட்குது, ஒரு அவங்க ஃபோனில் கம்மியாக இப்படி எனக்குள்ளே சில நேரத்தில் தோணும், பட் நம்ம கேட்க முடியாது இல்லையா. சரி ஓகே, அதுக்கப்புறத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் 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 வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன். ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸு, ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் தெரியாமல் தான் பண்ணுவோம். அது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு ரெண்டு கற்றுக்கிட்டு தான், சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு இப்போது ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படின்னா நம்மளுடைய எந்த ஒரு காண்டாக்ட்ஸும் கிடையாது, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் தான் பார்ப்பாங்க எல்லாமே வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தாங்க அவங்க தான். அதுவே ரொம்ப கெஞ்சி கூத்தாடி பார்க்க சொல்லணும் அவங்கள, சில பேர் அதுவுமே பார்க்க மாட்டாங்க, மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கவே மாட்டாங்க. சரி ஸ்டார்ட் பண்ணுறாளேன்னு சொல்கிறதுக்காக பார்ப்பாங்களே தவிர மற்றபடி கம்பல்சரி அவங்களுக்கு பார்க்கணும் எந்த அவசியமும் இல்லை. மோஸ்ட்லி அவங்க தான் பார்க்க மாட்டாங்களே, ஆனால் நம்ம அவங்ககிட்ட தான் சொல்லுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தான் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டர், எல்லாத்துக்கும் ரெடியாக நம்ம ஃபேமிலியில் வந்து 4 பேர் பார்த்தா தான் அந்த மாதிரின்னு சொல்கிறதுனால அப்படியே பார்க்க வச்சது தானே தவிர. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய வர ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட வராது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய என் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே வந்து எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சொல்லவே மாட்டேன். சேனல் டைப் சைட்லேருந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வரும்போது தான் நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன். ஏன்னா வீடியோ பிடிச்சா அவங்களே லைக் பண்ணுவாங்க, அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்களே, நம்ம ஏன் இதை திருப்பி சொல்லணும். அதுக்கு நீங்கள் அப்படி நினச்சிக்க வேண்டாம், என்ன இவ்வளோ திமிரா உனக்கு அப்படி சொல்கிறதுல, என்ன அப்படியெல்லாம் கிடையாது, ப்ராமிஸ் அந்த மாதிரி இல்லை. எல்லாருக்குமே ஒரு இது என்ன ஆசை இருக்குன்னா, நம்ம சொல்லாமலே நம்ம வீடியோ பிடிச்சி அவங்களே லைக் பண்ணி அவங்களே பார்க்குறது ஒரு சந்தோஷம். ஒரு வாட்டி நம்மளே சொல்கிறது வந்து பார்க்குறவங்களுக்குமே சில நேரத்தில் இருட்டிக்கிட்டேங்கன்னு என்ன எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வரும். அதனால தான் நான் சொல்லாமல் இருப்பேனே தவிர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்போ ஓரளவுக்கு ஓகே, எனக்கே தோணுது ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் 1000 சப்ஸ்கிரைப் வந்தாச்சு, நல்லபடியாக கொண்டு போயிட்டுருக்கீங்க, ஆனால் 4000 வாட்ச் அவர்ஸ் இன்னும் வரல. ஸோ போய்கிட்டே இருக்கு என்னுடைய ஜேர்னியும், இதே மாதிரியே சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பூஜை அண்டு ஆன்மீகத்துக்கெலாம் அந்த இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதே இது, ஒரு ரெசிபியும் நாங்கள் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுவுமே ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா எடுத்துறது, எடிட் பண்ணுறது, அதை அப்லோட் பண்ணுறது, அதை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா சொல்லப்போனால் அதோட இதுக்கு தான் அதிக வேலைப்பாடு, நம்ம செய்கிறது மேக்கிங் ப்ரிப்ரேஷன்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் அப்புறம் வந்து அதை வீடியோ எடிட் பண்ணுறது, இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும், இதில் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க ஃபேஸை காமிக்காமல். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எனக்குமே அந்த மாதிரி ஃபேஸ் காமிச்சு எடுத்து பண்ணணும்னு ஆசை இருக்குது,
பட் என் நானே செல்ஃபாக பண்ணும்போது என்னால் நான் என்னையே எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம பண்ண முடியாது. மெயின் நம்ம என்ன ஒரு இதை கொண்டு கான்செப்டாக இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வரமோ அதைத்தான் நம்ம கான்செப்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமே தவிர, நான் என்ன இப்போ ஃபோக்கஸ் பண்ணியே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியும். அப்படி பார்த்தா முகம் தெரியாமல் நிறைய பேர் அப்லோட்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் நல்லா தான் போகுது. நான் நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோம் ஏன் போகலை அப்படின்னு, அதுக்காக வியூஸ் வரணும்னு சொல்கிறதுக்காக நம்ம ஏதாவது தெரியாததெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுறோம், தெரியலையா தெரியல சொல்லிட்டு நான் ஒன்றும். இப்போ நிறைய பேர் இந்த பூஜை இதில் கூட கேட்பாங்க, ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் பூஜையில். ஸோ நான் என் வீட்டில் பண்ணுறத நான் உங்களுக்கு எப்படி சொல்ல முடியும், உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதை தான் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர, என் வீட்டில் பண்ணுறதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வீட்டில் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ அதை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய இது. நான் யாரையுமே இதை சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்களா கேட்கும்போது சொல்லணே தவிர நானாக அழுத்தம் கொடுத்து சொல்ல மாட்டேன். நிறைய விஷயம் இன்னொருத்தர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பர் கூட மெசேஜ் டைப் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ ரிப்ளை கொடுக்குறோம். அதில் கமெண்ட்டில் கேட்குறீங்க சில பேர், நீங்கள் நம்பர் கொடுக்குற நேரத்துக்கு சொல்லலாமே, ஏன் அந்த நம்பரை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. எல்லா விஷயத்தையுமே நம்ம யூடியூப்பில் டைப்பிங்கில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான், தேவைன்னா கால் பண்ணி கேளுங்க, தேவையில்லைன்னா விட்டுட்டு போங்க. அப்படி தான் என்னுடைய இது. யாரை ஹர்ட் பண்ணணும்னு சொல்கிறது கிடையாது, எப்போவுமே கிடையாது. தேவையா உனக்கு தேவைன்னா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீ கொடுக்குற மெசேஜுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி கொடுக்குறேன், பார்க்குற நேரம் கொடுக்குறோம். சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் ப்ரைஸ் எல்லாம் அதிலே கேட்குறீங்க, ஏன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆன்லைனில் செக் பண்ணாலே ப்ரைஸ் வந்துடுது. அப்புறம் திருப்பி திருப்பி அந்த ப்ரைஸை எத்தனை வாட்டி கேட்பீங்க, உங்களுக்கு எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே வாங்குங்க, நோ ப்ராப்ளம். எங்கே காஸ்ட்லியாக இருக்கோ அது இவ்வளோ காஸ்ட்லியா, சில பேர் அந்த சங்கு விலையிலே இவ்வளோ காஸ்ட்லியா மேம் அப்படின்னு, சரி அப்போ 250 கிடைக்குதா 100 கிடைக்குதா, உனக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கலாமேம்மா. அது ஏன் ஒரு ஃபோனை போட்டு இவ்வளோ காஸ்ட்லியா அவ்வளோ காஸ்ட்லியா. ஒரு பொருளோட வேல்யூ தெரிஞ்சவங்களால தான் அதை இது பண்ண முடியும். அதுக்காக நான் சொல்லலை ரொம்ப ஜாஸ்தியாக, உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். கமெண்டில் அவ்வளோ கேட்குறீங்க, அதனால நான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தேன். ஓகே, இப்படி தான் என்னுடைய யூடியூப் ஸ்டார்ட் ஆச்சு, ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, இதே மாதிரியே கூட்டிகிட்டு போங்க. உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்பவும் கொடுத்துட்ருங்க, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன். இதில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணும், இன்னும் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா ஐடியாஸும் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு 100 நாள் ஆயிடுச்சு, 1000 சார் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்ம சேனல் வரும்போது கண்டிப்பாக நானும் அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு இன்னும் போகலை, போகிறப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் கூட எல்லோரு கூட தானே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய இந்த யூடியூப் ஜேர்னியை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டல் மாறிச்சின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அங்கே இருந்த லைஃப்க்கும் இங்கே இருக்க லைஃபுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே சுத்தமாக காண்டாக்ட்ஸே கிடையாது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ முழுக்க முழுக்க வீடியோஸ் கிளீனிங்கு ஒர்க்கு அது இது இதுவே நம்மளுக்கு சரியாக இருக்குது, ரொம்ப குறைஞ்சிடுச்சு. சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ரொம்ப ஈடுபாடு 8 இருக்குது, இன்றைக்கி நேற்று வரல. 8 அந்த சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எந்த சாமின்னு கேட்காதீங்க உடனே. எனக்கு நான் எப்படி இருந்தோன்னா சின்ன பிள்ளையிலேருந்து கிறிஸ்டின்னு கிறிஸ்டின் கோயிலுக்கு தான் போவேன். அப்படி தான் என்னுடைய ஜேர்னியும் அப்படி தான் இருந்தது. ஒரு 18 வரைக்குமே எனக்கு அப்படி தான் இருந்தது. அந்த 18 அப்புறம் 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 அப்போ கொஞ்சம் 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 அப்போ தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சேன். அந்த இந்து சாமிகிட்ட பூஜை பண்ணுறது அதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 18 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு அடாப்ட் சைல்டு, என்னுடைய அம்மாவுக்கு வந்து அவங்க என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. அவங்க வந்து ஒரு ஹிந்து. ஸோ அவங்க வந்து செம்ம முருகர் பக்தர், எப்படின்னா ரொம்ப முருகர் மேலே அப்படி ஒரு இது ஈடுபாடு. சொல்ல நம்ம அந்த கந்த சஷ்டி கவசம்லாம் வந்து நம்ம போட்டு கேட்குறதெல்லாம் போட்டு கேட்க வேணாம், இப்படி தலையில் கை வைப்பாங்க, கொடுக்குடு அந்த மாதிரி அவங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த கந்த சஷ்டி கவசத்தை அவ்வளோ அழகாக படிப்பாங்க.
என்ன அது அவ்வளோ யாராலையுமே அந்த மாதிரி படிக்க முடியாது. அம்மா அவ்வளோ அழகாக படிப்பாங்க. அவங்க சரியான முருகருடைய ஒரு பக்தர்னு கூட சொல்லுவேன். அதே மாதிரி ஆடி மாதங்கள்லாம் வரும்போது அவங்க பூஜை பண்ணி நல்ல இந்த அளவு குத்துவாங்க. இந்த பக்கம் இப்படி உள்ளே விட்டு வேல் குத்துவாங்க. ஸோ நிறைய அவங்க பண்ணுவாங்க. அப்போ நான் அப்போ பார்ப்பேன். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, என்னையும் வா அப்படி கூட்டிகிட்டு போனாங்க கோயிலுக்கு. நானும் போகிறேன். போயிட்டு ஆக்சுவலி என்ன ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்க. ஒரு மூணு நாலு நாளோ அஞ்சு நாளோ ஃபாஸ்டிங் இருந்தேன். விரதம் இருக்க சொன்னாங்க. விரதம் இருந்தேன். அப்புறம் அவங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு தீ மிதிக்க போனப்போ என்னையும் கூப்பிட்டு போனாங்க. என்னையும் மிதிக்க சொன்னாங்க, நானும் மிதிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் அப்போ தான் எனக்கு தெரியும், தீ மிதித்தா என்ன சொல்ல சுடாது அப்படின்னு எனக்கு தெரியும். நம்ம ஒரு பூவில் கால் வச்சா நம்ம கால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி கால் சாஃப்டாக இருந்தது. நான் கேட்டேன்மா, ஒரு இடத்துல கூட கால் சுடலைம்மா அப்படி. ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டுட்டேன். அப்போது கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தேன். அப்போ அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்க கூட இருந்ததுனால தான் இந்த ஹிந்து சாமி மேலேயும் சரி, இப்போ நான் பண்ணுற பூஜையிலையும் சரி, அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாச்சு. 2014 தான் பாபா என்றாராங்க என் லைஃப்பில். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியே லைஃப் பாபாவை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாபாவுக்கும் எனக்கும் ஸ்டோரி பெருசு, அது ஒரு வீடியோ பத்தாது, அது நிறைய வேணும். ஸோ கண்டிப்பாக பாபாவை பற்றி இன்னொரு நாள் பாபாவும் நானும் ஒரு வீடியோவாகவே போடுறேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய ஜேர்னியை சொல்லிட்டேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன், ஆன்மீகத்தில் எப்படி எனக்கு ஈடுபாடுன்னு சொல்லிட்டேன். ஏதாவது யாரையும் நான் கஷ்டப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளது தான் சொல்லியிருக்கேன். பட் என்னை பற்றி இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு சொல்லலை, அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம், பாய்.